நேற்றைய தினம் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் முடிவுகள் மக்கள் மத்தியில் சென்றடைந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் புதிய முடிவுகள் நாடு முழுவதும் நேற்றைய தினமே உறுதி செய்யப்பட்டிருப்பது பலருக்கும் தெரியாமல் இருக்கிறது. குறிப்பாக இடைத்தேர்தல் முடிவுகளில் பாஜக எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றது, தோல்வியடைந்தது என அலசி ஆராயும் தமிழகத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகங்கள் கூட இந்த முறை வாய் திறக்காமல் இருக்க மிக முக்கிய காரணம் பேசுபொருள் மாறியிருக்கிறது. அதற்கு காரணம் யாரும் கனவிலும் எதிர்பாராத வகையில் இடைத்தேர்தலில் பாஜக செய்திருக்கும் தரமான சம்பவம்தான். குறிப்பாக லோக்சபா தேர்தலில் எங்கெல்லாம் பாஜக தவறியதோ அங்கெல்லாம் பெற்ற வெற்றி ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் வாயடைக்க செய்திருக்கிறது. நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் உள்ள 48 சட்டப்பேரவை தொகுதிகள், கேரளாவின் வயநாடு மற்றும் மகாராஷ்டிராவின் நாந்தேடு மக்களவை தொகுதியில் கடந்த 13 மற்றும் 20 தேதிகளில் இடைத்தேர்தல் நடந்தது. உத்தரப்பிரதேசத்தில் 9 தொகுதி, ராஜஸ்தானில் 7 தொகுதி, மேற்கு வங்கத்தில் 6, அசாமில் 5, பீகார் பஞ்சாபில் தலா 4, கர்நாடகாவில் 3, கேரளா மத்திய பிரதேசம் சிக்கிமில் தலா 2 தொகுதிகள், குஜராத் உத்தரகாண்ட் மேகாலயா சத்தீஸ்கரில் தலா 1 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதன் முடிவுகள் நேற்று அறிவிக்கப்பட்டன. மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் கேரளாவின் வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றார். முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் தொகுதி என்றாலும் இங்கு பாஜக 100,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்றது மட்டுமல்லாமல் கேரளாவில் அதன் தரமான வளர்ச்சியை உறுதி செய்திருக்கிறது. மகாராஷ்டிராவின் நாந்தேடு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட டாக்டர் ஹம்பார்டே வெற்றி பெற்றார். இதன் மூலம் 240 எம்பிக்களை கொண்ட பாஜகவின் எண்ணிக்கை நாடாளுமன்றத்தில் 241 மாறியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் 9 சட்டப்பேரவை தொகுதிகளில் பாஜக 6, சமாஜ்வாதி 2, பாஜக கூட்டணியான ராஷ்டிரிய லோக்தளம் 1 தொகுதிகளிலும் வென்றன. இங்கு முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் இந்த முறை பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. அயோத்தி கோவில் இருக்கும் தொகுதியில் கூட நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறவில்லை என எழுந்த விமர்சனத்திற்கு யோகி பதிலடி கொடுத்திருக்கிறார். ராஜஸ்தானின் 7 தொகுதிகளில் பாஜக 5, காங்கிரஸ் 1, பாஜக கூட்டணியான பாரத் ஆதிவாசி கட்சி 1 இடங்களிலும் வென்றன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இங்கு பாஜக பெரிய சறுக்கல்களை சந்தித்தது. வசுந்தரா ராஜே அணியின் சுணக்கம் இந்த தேர்தலில் சரி செய்யப்பட்டு விட்டது. அசாமிலும் பாஜகவே வென்றது. பீகாரின் 4 தொகுதிகளில் பாஜக கூட்டணியே முழுமையாக வென்றது. நாடு முழுவதும் நடைபெற்ற 48 இடங்களில் பாஜக மட்டும் கூட்டணி கணக்கை சேர்க்காமல் 20 இடங்களில் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்திருக்கிறது. இந்த வெற்றியின் மூலம் பாஜக தோல்வியிலிருந்து உடனே மீளும் கட்சி என்பதை உறுதி செய்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் சக்தியாக உறுதி செய்திருக்கிறது. ராஜஸ்தானில் கடந்த லோக்சபா தேர்தலில் பெற்ற இழப்பை சரி செய்திருக்கிறது. மொத்தத்தில் மீண்டும் வட இந்தியாவில் பாஜக இடைத்தேர்தல் முடிவுகள் மூலம் தானே மக்களின் நம்பிக்கையை பெற்ற சக்தி என்பதை உறுதி செய்திருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெற்ற பெரும் வெற்றியும் நாடு முழுவதும் இடைத்தேர்தலில் பெற்ற வெற்றியும் பாஜக தொண்டர்களை உற்சாகமடைய செய்திருப்பதுடன் அடுத்து ஆட்சியை பிடித்து விடுவோம் என கனவிலிருந்த எதிர்கட்சிகள் கனவில் மண்ணை அள்ளி போட்டிருக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.